ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி இப்போது பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைனின் விமான நிலையங்கள் மற்றும் இராணுவ தலைமையகங்கள் முதலில் தாக்கப்பட்டன. பின்னர் அருகில் வடகிழக்கில் உக்ரைனுக்குள் நுழைந்தன. கிழக்கில் லூகான்ஸ் அருகே, வடக்கில் அண்டை நாடான பெலரஸ் மற்றும் தெற்கில் கிராமியாவிலிருந்து ஒடிஷா மற்றும் மரியூபோல் ஆகியவற்றிலும் தரையிறங்கியது. கியோவில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. ரஷ்யாவின் படையெடுப்பு தொடர்வதால் உக்ரைனியர்கள் கீவின் மெட்ரோ அமைப்பில் ஆழமான நிலத்தடியில் தஞ்சம் புகுந்துள்ளனர். உக்ரைன் தலைநகர் கியோவில் உள்ள அரசு மாவட்டத்திற்கு அருகே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. ரஷ்யா தனது விமான நிலையங்களில் தரையிறங்கவோ அல்லது அதன் வான்வெளியை கடக்கவோ பிரிட்டிஷ் விமானங்களை தடை செய்துள்ளது என்று அதன் மாநில சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை இன்று தெரிவித்துள்ளது. உக்ரைனில் கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்ய 33 சிவிலியன் தளங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக கெய்வின் உள்துறை அமைச்சகம் இன்று கூறியது. உக்ரைனுக்கு எதிரான இராணுவ ஆக்கிரமிப்பை ரஷ்யா முன்கூட்டியே திட்டமிட்டது. ரஷ்ய ஆக்கிரமிப்பு உக்ரைனை ஒரு சுதந்திர நாடாக அளிப்பதை நோக்கமாக கொண்டது. இராணுவ ஆக்கிரமிப்பு என்பது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய கலப்பின போரின் ஓர் அங்கமாகும். ரஷ்ய ஆக்கிரமிப்பு கடுமையான மனிதாபிமான தாக்கங்களுக்கு வழிவகுத்தது. உக்ரைனுக்கு எதிரான இராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்குவதன் மூலம் ரஷ்யா சர்வதேச சட்டத்தின் அடிப்படை விதிமுறைகள் மற்றும் கோட்பாடுகள், இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒப்பந்தங்களை மீறியது.